வணக்கம் நண்பர்களே, இன்வெர்ட்டர் வெல்டிங் மிஷினை சர்வீஸ் செய்ய பயன்படும் சர்வீஸ் புத்தகம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது கூடவே உங்களுக்கு 30+ சர்வீஸ் வீடியோக்களும் கிடைக்கும். இந்த புத்தகம் யாருக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நன்றி. நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ சாஃப்ட் ஸ்டார்ட் இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஃபேனுக்கு கரண்ட் எப்படி போகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம கொடுக்குற கரண்ட்டு இந்த பிடிசி என்டிசி மூலமாக பிரிட்ஜோட ஒரு காரணம் இருக்கும், அப்படியே ஒரு லூப் அடித்து இன்னொரு காரணம் இருக்கும், நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ பிரிட்ஜோட வேலை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜோட வேலை ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பிரிட்ஜோட வேலை. பிரிட்ஜோட வேலை என்ன? ஏசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணுறது தான் பிரிட்ஜோட வேலை. ஸோ அது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணும், இப்போ நம்ம இவ்வளோ வால்டேஜ் கொடுக்கும் அது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ பிரிட்ஜோட வந்து நார்மலாக கணக்கு பண்ணும்போது 0.9 × 230, அதுமாரி ரெஜிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது √2 × 230. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கணக்கு பண்ணக்கூடியது. இதை நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கேல்குலேட்டர் வந்து ஃபோனில் தான் இருக்குது, ஆனால் நான் நேற்று எடுத்து வச்சுருந்தேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஓகேங்களா? நேற்று நான் வந்து கொடுத்து பார்த்தேன். இப்போ 249.5 வோல்ட்டு ஏசி இங்கே வருது. எங்கள் மலேசியாவில் வந்து 249 வோல்ட்டேஜ் வந்து ஏசி வருது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து டிசி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 224 வோல்ட்டு வந்து நமக்கு டிசி கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ டிசி கிடைக்கும் அப்படின்னா 352 வால்ட் டிசி கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு எங்கே ஆப்போசிட் கார்னரில் வந்து நமக்கு வந்து டிசி கிடைச்சிருது. ஆப்போசிட் கார்னர் வந்து நமக்கு டிசி கிடைச்சிருது. ஸோ இப்போ ஆப்போசிட் கார்னர் வந்து இப்போ சப்போஸ் இது வந்து நமக்கு ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ் வந்து எங்கெல்லாம் போகுது, இந்த பெரிய பெரிய ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளஸ்ஸு ட்ராக் வந்து அப்படியே இங்கே வந்து இந்த ரெண்டு பக்கமும் போகுது. இது கெப்பாசிட்டரு, கெப்பாசிட்டரில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, அதை நம்ம அப்படியே பார்க்குறோம். ப்ளஸ்ஸு போட்டுருக்காங்களா? ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு 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 ப்ளஸ்ஸு. கெப்பாசிட்டர் ஹோலில் வந்து எப்பவுமே ப்ளஸ் தான் கொடுத்துருப்பாங்க, இதுமாரி ஜாக்கில் ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இப்போ பிரிட்ஜோட வரக்கூடிய வால்டேஜ் வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கும் போது, மறுபடியும் அதே மாதிரி இங்கே ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கும் போது போயிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து ஜாயின் ஆகிடுது. இது வந்து என்னது? ஜாக்கு. ஸோ இந்த ஜாக் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், 320 வால்ட்டு டிசி வந்து கொடுக்கும். இப்போ அந்த ஜாக் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஓகே, இப்போ இப்போ புரிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயர் போட்டு டாப் போர்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒயர் தான் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஜாக்கிக்கு வந்து ப்ளஸ்ஸு வந்து வந்துடுது. ஸோ இப்போ வந்து நம்ம மைனஸை ட்ராக் பண்ணுறோம். இப்போ பிரிட்ஜோட மைனஸு, மைனஸ் ட்ராக் பண்ணும்போது அதுவும் கெப்பாசிட்டரோட இன்னொரு முனைக்கு போகுது. ஸோ இங்கே வருது, அப்படியே இன்னொரு முனைக்கு போய் ஜாக்கோட இன்னொரு சைடு வந்துடுது, ஜாக்கோட இன்னொரு சைடு வந்துடுது. ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது, நமக்கு டிசி வால்டேஜ் ஜாக்கிக்கு வந்துடுது. இது மூலமாக ப்ளஸ் மைனஸ் மேலே போகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸோட வேலை வந்து இப்போ நம்ம வந்து பிரிட்ஜோட்லேருந்து வர்ற வால்டேஜை நம்ம கெப்பாசிட்டரில் ஸ்டோரேஜ் பண்ணி கரெக்டாக ஃப்ளூயண்ட்டாக நம்ம வந்து டிசி ஜாக்குக்கு கொடுக்கும். இப்போ நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டர் வந்து இருக்கும், அதை வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும். இப்போ நம்ம மேனுவல் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் பண்ணணும். இப்போ நீங்கள் மிஷினை போடுறீங்க, ஆன் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணும்போது இதை பிடுங்கிட்டு மறுபடியும் நீங்கள் கை கையை வச்சிங்க அப்படின்னா, அந்த 320 வால்டேஜ் அடிச்சதுன்னா ஹெவியாக அடிக்கும், ஏன்னா டைரக்ட் கரண்ட்டு. ஸோ அந்த ரீசனுக்காக இதை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ரெஜிஸ்டரும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ஆன் பண்ணி காமிச்சிருவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப சேஃபாக வேலை பார்க்கணும். நான் வந்து ஊரில் பார்த்தேன் அப்படின்னாச்சுன்னா, சேஃப்டி போர்டெலாம் வச்சு தான் வேலை பார்ப்பேன். ட்ரிப்பர் எல்லாமே இருக்கும். இங்கே மலேசியாங்கிறதுனால என்னால் இந்த போர்டில் வந்து என்னால் கிரியேட் பண்ண முடியலை. ஸோ அதனால் நான் சேஃப்டி எக்யூப்மெண்ட்டாக பிளாஸ்டிக்கு நான் செருப்பு வியர் பண்ணியிருப்பேன். இங்கேயும் எனக்கு ஃபியூஸு ட்ரிப்பர் எல்லாமே இருக்குது. நானும் கை வைக்க மாட்டேன், அவ்வளோ டீட்டெயிலாக தான் வேலை பார்ப்பேன். அதனால் நீங்களும் ரொம்ப சேஃபாக தான் வேலை பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட்டு கொடுக்க போகிறோம். ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள்.
ஸோ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வேலை வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஏசி வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கணும். ஏசி வோல்டேஜ் தெரியுதுங்களா? இப்போ வந்து ஏசி வோல்டேஜ் ஆன் பண்ணிட்டோம். ஏசி வோல்டேஜ் இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ இங்கேருந்து இந்த ரெண்டும் தான் ஏசி வோல்டேஜ். சரிங்களா? நான் கேமரா செட் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும்னா. ஓகே, ஏசி வோல்டேஜ் இருக்குங்களா? ஸோ ஏசி வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது, இப்போ வந்து இது நம்ம வந்து மைனஸ்ன்னு வச்சுக்கிறோம், ப்ளஸ்ஸு. இங்கேருந்து எங்கே போகுது, பிடிசி என்டிசி, என்டிசி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே இங்கே வந்து இங்கே பிரிட்ஜ் எடுக்க போயிடுது. ஓகே, நம்ம இந்த இடத்துல இங்கே தான் வச்சுருக்கோம், அந்த பக்கம் நம்ம வைக்கவே இல்லை. இதே இடத்துலேருந்து பிரிட்ஜ் எடுக்க போகுது. இங்கேருந்து என்னாகுது, லூப் அடிச்சு இந்த பக்கம் வருது. அப்போ இங்கேருந்து இங்கே பிரிட்ஜ் எடுக்கு வேல்யூ வருதா? ஓகே, வேல்யூ வந்துடுது. அப்போது நம்ம எம்ஓவியோட வேலை என்ன, வோல்டேஜ் அதிகமாக போனால் ஸ்டார்ட் ஆகும். எம்ஓவி வந்து எங்கே இருக்குது? ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்குது எம்ஓவி. ஓகே, எம்ஓவி வந்து கனெக்ட் ஆகிடுச்சி, இந்த மூலமாக நம்ம கனெக்ட் ஆகிடுச்சி. அப்புறம் இந்த ரெண்டு இடமும் என்னென்னு சொல்லி பாருங்கள். இந்த ரெண்டு இடமும் என்னது, ஏசி. ஸோ ஏசிங்கும் போது ஏசி போட்டு வந்து ஃபேனுக்காக போகுது. ஃபேனுக்கு வந்து 230 வோல்டேஜ் வருதா? ஓகே, ஃபேனுக்கு வந்து வோல்டேஜ் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இதோட வேலை எல்லாமே சரியாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாவது, பிரிட்ஜ் டையோடு வந்து நமக்கு ஏசியை டிசியை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ டிசியில் நம்ம வச்சுக்கிட்றோம். ஸோ டிசி வந்து இங்கேயே நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, டிசி வோல்டேஜ் நமக்கு வந்துடுது. அந்த டிசி வோல்டேஜ் வந்து இப்போது இது இங்கேயே இருக்கட்டும், மைனஸ் இங்கே இருக்கட்டும், ப்ளஸ்ஸை மட்டும் ட்ராக் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் போதா? சாரி, கெப்பாசிட்டர் போதா? ஓகே, கெப்பாசிட்டர் போகுது. அடுத்த கெப்பாசிட்டர் போகுதா? அடுத்த கெப்பாசிட்டர் போகுது. அடுத்த கெப்பாசிட்டர் போகுதா? அடுத்த கெப்பாசிட்டர் போகுது. அடுத்த கெப்பாசிட்டர், அடுத்த கெப்பாசிட்டர் போகுது. ஜாக்குக்கு போகுதா? ஜாக்குக்கு. ஓகே, ஜாக் வரைக்கும் போயிடுது. ஓகேங்களா? அதேமாரி இப்போ நம்ம ப்ளஸ்ஸை இங்கே வச்சுருக்கோம், மைனஸை ட்ராக் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜ் டையோடு வேல்யூ இருக்குது, கெப்பாசிட்டரு வேல்யூ இருக்குது, கெப்பாசிட்டரு வேல்யூ இருக்குது, கெப்பாசிட்டரு வேல்யூ இருக்குது, கெப்பாசிட்டரு வேல்யூ இருக்குது, ஜாக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, இந்த இடத்துலேருந்து வந்துடுது. ஸோ நம்ம பிரிட்ஜ் டையோடு வேல்யூ கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து வந்துடுது. அப்போ நமக்கு இது வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து வரும்போது நமக்கு வந்து எல்லாமே அதோட ஜாக்காகி வந்துடுது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரே ஒன் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது, இந்த இடம். இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் போர்டில் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து அந்த ஜாக்கில் இப்போ நம்ம பார்க்கும்போது வேலையும் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் மிஷினை ஆஃப் பண்ணிட்டேன், டிசி முள் எழுந்திக்கவே இல்லை. ஸோ என்ன, இந்த இடத்துல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ் டையோடு கெப்பாசிட்டர் நம்ம போடாதனால நம்ம கரண்ட் வராதனால வந்துருச்சு. இன்னொன்று வந்து ஒன்று தான் நீங்கள் சொல்லலை, ரிலே. ரிலேயோட வேலை வந்து என்னென்னா, இதை வந்து பைபாஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிடிசி என்டிசி இல்லாத நேரத்தில் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி மேலே 24 வோல்டேஜ் போய் அங்கேருந்து வர்றதுனால இந்த ரிலேயை வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ரிலே ஸ்டார்ட் பண்ணும்போது பைபாஸ் ஆகி இந்த பிடிசி என்டிசி பதிலாக அது பைபாஸ் ஆகி உங்களுக்கு வந்து போயிடும். ரிலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பாட்டம் மோட்டில் இருக்கக்கூடிய ட்ராக்கிங் மெத்தடு. ஓகேங்களா? நன்றி.